அதாவது திருநாவுக்கரசர் சொல்கிறார், எப்படி வேணாலும் திறந்துருவோம், மூட வேண்டியது தான், இது என்னடா இது, அவங்க திறப்பாங்களாம், அன்னையன் வாங்குறதெல்லாம் வாங்கிட்டு அவங்க திறந்துருவாங்களாம், ஆனால் மூடணுமா உடனே. மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சர் ஹர்ஷவர்தன் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள், இது முழுவதுமாக சிந்திக்கப்படும். இன்னொன்று, தமிழகத்தில் உள்ள மாசு கட்டுப்பாட்டு வாரியம், இதற்கு திராவிட முன்னேற்ற கழகம், இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் எந்தெந்த நாட்களில் ஸ்டெர்லைட் ஆலை அனுமதியை மீறி இருக்கிறது என்று ஒரு பட்டியல் வந்திருக்கிறது. இதில் பெரும்பான்மையான ஆண்டுகளில் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தை ஆண்டு இருக்கிறது. ஸ்டெர்லைட் இன்னைக்குள்ள பிரச்சனை இல்லை, 1996 ஒரு பிரச்சனை. திராவிட முன்னேற்ற கழகம் அப்போலாம் ஏன் வாய் திறக்கலை? அப்போ திறக்கும்போது நாங்கள் அனுமதி செய்வோம், நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் மூடணும், இது என்ன அரசியல் கேட்குறேன். நான் சகோதரர் ஸ்டாலினை கூட இங்கே வன்மையாக கண்டிக்கிறேன், எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு டெய்லி அவர் அரெஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறார், அரெஸ்ட் ஆனால் ஏசி மண்டபம் தான் போகிறாரு நான் கேள்விப்பட்டேன், அதையும் நான் விசாரிக்கணும்னு நான் இப்போ நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு வந்து தினம் தினம் அரெஸ்ட் ஆகணும், அதாவது சென்னையில் தான் கோட்டைக்கு வெளியே எப்படி பண்ணார்னு மதுராந்தகம் போயிட்டு இருந்தார், திடீர்னு ஸ்டாலின் அரெஸ்ட்னு வந்து, நான் கேட்டது நேற்றைய நியூஸா இன்றைக்கு நியூஸ் அப்பான்னு கேட்டேன், பழைய நியூஸ் ஏதோ டிவியில் போட்டுட்ருக்காங்களப்பா அப்படின்னு, இது என்ன அரசியல் நான் கேட்குறேன். இன்றைக்கி உண்மையிலே இன்றைக்கி நேர்மறை அரசியலை நோக்கி நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம். எந்த ஆலையில் எந்த இயக்கத்தில் எந்த அமைப்பில் எந்த திட்டத்தில் மக்களுக்கு எதிரானது இருந்தால் அதை எதிர்த்து போராடக்கூடிய முதல் கட்சியாக நாங்கள் இருப்போம். இன்றைக்கி கூட நான் ஹர்ஷவர்தன் அவர்கள்ட்ட சொல்லியிருக்கிறோம், தீர விசாரியுங்கள், இன்றைக்கி ஒரு பத்திரிகையில் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் எந்த அளவிற்கு தவறு செய்திருக்கிறார்கள் என்ற செய்தி வந்திருக்கிறது. உண்மையிலேயே நிரூபிக்கப்பட்டால் எதிர்த்து போராடக்கூடிய முதல் கட்சியாக பாஜக இருக்கும். மக்களை காவு கொடுத்து விட்டு யாருக்கும் எந்த திட்டமும் தேவையில்லை, ஆனால் நல்ல திட்டங்களையும் இவர்கள் எதிர்த்து போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனது கருத்து. 1996 ஒரு பிரச்சனை, திராவிட முன்னேற்ற கழகம் அப்போலாம் ஏன் வாய் திறக்கலை? அப்போ திறக்கும்போது நாங்கள் அனுமதி செய்வோம், நாங்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் மூடணும், இது என்ன அரசியல் கேட்குறேன். நான் சகோதரர் ஸ்டாலினை கூட இங்கே வன்மையாக கண்டிக்கிறேன், எதிர்கட்சி தலைவராக இருந்துட்டு டெய்லி அவர் அரெஸ்ட் ஆகணும்னு நினைக்கிறார், அரெஸ்ட் ஆனால் ஏசி மண்டபம் தான் போகிறாரு நான் கேள்விப்பட்டேன், அதையும் நான் விசாரிக்கணும்னு நான் இப்போ நினைக்கிறேன். ஏனென்றால் அவர்களுக்கு வந்து தினம் தினம் அரெஸ்ட் ஆகணும், அதாவது சென்னையில் தான் கோட்டைக்கு வெளியே எப்படி பண்ணார்னு மதுராந்தகம் போயிட்டு இருந்தார், திடீர்னு ஸ்டாலின் அரெஸ்ட்டுன்னு வந்து, நான் கேட்டது நேற்றைய நியூஸா இன்றைக்கு நியூஸ் அப்பான்னு கேட்டேன், பழைய நியூஸ் ஏதோ டிவியில் போட்டுட்ருக்காங்களப்பா அப்படின்னு, இது என்ன அரசியல் நான் கேட்குறேன். இன்றைக்கி உண்மையிலே இன்றைக்கி நேர்மறை அரசியலை நோக்கி நாங்கள் எடுத்து செல்ல இருக்கிறோம். எந்த ஆலையில் எந்த இயக்கத்தில் எந்த அமைப்பில் எந்த திட்டத்தில் மக்களுக்கு எதிரானது இருந்தால் அதை எதிர்த்து போராடக்கூடிய முதல் கட்சியா நாங்க இருப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க.